ஹாய் ஹலோ, வெல்கம் டு சரண் NS200 யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மலை. அந்த மலைக்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அதோட வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. சென்னை டு வந்தவாசி போகிறதுக்கு 98 கிலோமீட்டர் மொத்தமாக. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் பிரிட்ஜுக்கிட்டே இருக்கோம். பள்ளிக்கண்ணிலேருந்து நாங்கள் கிளம்புறோம். அங்கேருந்து கணக்கு போட்டோன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர் வரும் வந்தவாசி போகிறதுக்கு. அப்படியே போகிற வழியை ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள். செங்கல்பட்டு டோல்கிட்ட வந்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க மலைக்கு மேலே பாகெல்லாம் படிஞ்சிருந்தது. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆந்தி வேலை வழக்கம் போல் சுட சுட ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பைக் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி செம்ம ரெயின்ன்றதுனால பைக் ரைட் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது பாலார் பிரிட்ஜ். அதை தாண்டி ஒரு 25 கிலோமீட்டர் ரைட் எடுத்திங்கன்னா உத்திரமேரூர் வரும். உத்திரமேரூர் தாண்டி போனீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே ரெண்டு சைடு மரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த வந்தவாசி மலை கிட்டே வந்துட்டோம். வந்தவாசி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் மலை ஏறுறது கிட்ட இடத்துக்கு நீங்கள் போகலாம். இப்போ அந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, வந்தவாசி பக்கத்தில் இருக்க தவளகிரி ஹில்ஸில் தான் இருக்கோம். அங்கே ரீச் ஆகிட்டு வந்து பேசுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே போகிறோன்னா அங்கே தான் போகிறோம். அதுதான் உச்சி. அங்கே தான் ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. இது வந்து பருவத மலை மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக பருவத மலையில் பாதி இருக்கும்னு நினைக்கிறேன். பருவத மலை எப்படின்னா, மேலே போய் நீங்கள் சிவன் கோயிலே நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த சிவன் கோவிலும் பூசாரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் மேலே போய் பூஜை பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புது வழி, இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வழி. இப்போ நம்ம வந்து பழைய வழியில் தான் போகிறோம். நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி இருக்கோன்னு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர வழி. அதுக்கு பக்கத்துலேயே அவங்க பாத மாதிரி போட்டாங்க. மலைக்கு மேலே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஐயப்பா, அந்த குளத்தில் தேங்கியிருக்கிற தண்ணி வந்து வர வழி தான் இது. இது பக்கத்தில் ஃபுல்லாக படிக்கட்டு, ஆனால் அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிறதுனால இப்போ நம்ம இந்த தண்ணி வர பாதையில் மேலே ஏறுறோம். இந்த வியூ பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து தண்ணி டேங்கில் ஃபில் பண்ணி எக்ஸிஸ்ட் ஆகிற தண்ணியை கீழே ஒருத்தர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் அம்மா அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். இடமே ஃபுல்லாக க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்குது. கேமரா குட்டியா தெரியுதா? நான் கூட இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல.
இது நல்லா சூப்பராக இருக்குல்ல. இன்னும் போக போக எங்கிட்ட ஏறும். நீங்க பாருங்க போகும் சூப்பராக இருக்குல்ல சொன்ன மாதிரியே. அந்த அந்த கல் பூத்தியா அது எப்படி நிற்குது? இப்போ தான் தெரியுது படிக்க கேட்டாங்கன்னு. ரொம்ப 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 செங்குத்தா போச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னா பாறை பாதி இடிஞ்சு விடுற மாதிரி இருக்கும் கேத்து பார்க்கறதுக்கு. இல்லை நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னேன் பழைய பாதையில் யாரும் வராதிங்க, ஏன்னா ரொம்ப 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 ரிஸ்காக இருக்குது. ஆமாம், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் படிக்கட்டில் போயிடுங்க. ட்ரக்கிங் உங்களுக்கு பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வழியில் வாங்க. இங்க பாருங்க, ஆ அப்படி பாரு வெள்ளுற மாதிரி இருக்கு. இங்கிருந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு குகமா இருக்கு. சுத்தமாக படிக்கிட்டே இல்லை பாரதா இருக்கு. நாங்கள் இந்த உரமாக இருந்தோம். இதுதான் வந்து பழைய வழியும் புது படிக்கட்டும் ஜாயின் பண்ண இடம். கல் ஏற்றிட்டு இருக்காங்க மேல. கேமரா பார்க்கறதா இல்லை நான் கீழே பார்க்கறேன். ஏடா நான் கீழே வந்து செத்தா பரவாயில்லைங்கிறீங்க. எப்படி இருக்குன்னா அந்த பாறை இன்னொரு பாறை மட்டும் விழுந்த மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே படிக்கிட்டு வச்சிருக்காங்க. மேலே வந்துட்டோம். நீங்கள் ரெண்டு வழி இருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அது இந்த வழியாக போகலாம். அந்த வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் சுற்றிட்டு போவோம். எப்படி போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே போவோம். நம்ம போகும்போது எப்படி போயிட்டு வரும்போது வேணால் இந்த வழியாக வரலாம். இந்த வழியாக வரலாம். சரி வரேன். அங்கே பாருங்க வண்டியில் எறும்பு மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தா கேளு வாங்கி வந்து மேலே இந்த அப்படி நீ கேமரா வாங்கிட்டு வந்து பாருங்க படிக்கலாம். பாருங்க செங்குத்தா போது பாருங்க. ஸ்டாப் பண்றோம். எப்படி சொல்ற அந்த காலத்துல வந்து மலையெல்லாம் வந்து இது பண்ணிடக்கூடாதுன்றதுக்கோசம் கோயில்லாம் வந்து மனம் இருக்கு. ஆ
பாருங்க 12/11/1954. அப்போ இந்த படிக்கட்டலாம் பாறை குறைஞ்சி பண்ணிக்காங்க. பிடிக்கிறப்பா இதுதான் போகணும். ஆ, இது இல்லையாப்பா. நான் கீழே காமிச்சேன்னா ஒரு ரெண்டாவது அது இது மேலே போகும். நம்ம கீழே இருக்கும் போது இறங்கலாம். மேலே போகும்போது உள்ள போலப்பா. என்னடா தினேஷ், இறங்க நான் போறேன்டா. ப்ளீஸ் 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 நான் போகிறேன். நீடி வீடு பதி விட்ற இந்த பாறை கீழே விழுந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட் இது ரெண்டு தான் இந்த பாறையை பிடிச்சிட்டு இருக்கு. சின்ன குளம் மடத்தீங்க கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இது ரெண்டாவது வழி. என்ன அதை ஈஸியாக இருக்குதுங்களா? எப்போ போ, எல்லாம் ஒரு அனுபவம். அது எது பண்ணு தெரியல. இறங்கி தொலை சீக்கிரம் வெயிட் பண்ணுறாங்களா? அப்படியே
கஷ்டம் கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம். நம்ம வரும்போது பழைய வழி வந்தோம், இப்போ போகும்போது படிக்க போட்டு தானே போகணும்.